கொண்டே கொண்டுட்டாங்களே. இவங்க அட்டகாசத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? இவங்க செய்யற அக்கிரமத்தை தடுக்க யாருமே இல்லையா? யாரும் இல்ல. இந்த ஊர்ல இந்த ராக்கிய ஏன் இப்படி செய்யறான்னு கேக்குற தைரியம் எவனுக்குடா இருக்கு? இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு என் விஷயம் இன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் என் வீடு வரைக்கும் வந்துட்டாரு. இந்த ஜனங்க குழந்தைகளை பத்தி தெருவுல போட்டுறாங்க. பாவம், அதுங்களுக்கு ரோடு எது கார் எதுன்னு தெரியாம எதிரில வந்து கார் கடையில மாட்டிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்றேன், கால் உடஞ்சா 1000 ரூபாய், உயிரையே விட்டா 5000 ரூபாய். லுக் இன்ஸ்பெக்டர், வேணும்னா அந்த 5000 நீயே வாங்கிக்க. ஆனா கேஸ் நீ உடனே க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே? யூ ப்ளடி இன்ஸ்பெக்டர், நான் இந்த ஊர் எம்எல்ஏ மகன், தொலைச்சிடுவேன். நீ எம்எல்ஏ மகனா இருந்தாலும் சரி, யமனோட மகனா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணு நான் இந்த காப்பி சட்டைக்கு அடி பணிஞ்சுதான் ஆகணும். மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்லன்னா படிக்காம ஊரை சுத்திட்டு இருக்கிற பொடியன்களா, நான் ஒரு அடி அடிச்சனா நீங்க அதை தாங்க மாட்டீங்கடா. நீங்க என்ன வெளிய போங்கறீங்க? ஓகே. எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம், அவனை யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. நீ விழுந்தா எனக்கு என்ன? என்ன இருந்தாலும் வர வர உன் பொண்ணுக்கு தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ சொல்ற பேச்ச கேக்குறதே இல்ல. உன் பொண்ணு இருக்காளே? என்னது?
என்ன சொல்றதா? உன் தங்கச்சின் சொன்னா நீ என்ன இங்க குறஞ்ச போடுவ? சரிமா தங்கச்சி தான் நான் ஒத்துக்கிறேன். அழுகை நிறுத்துறியா? கப்சி அவ என் பேச்ச கேட்டாதானப்பா புதுசா பூத்தொட்டிங்களை வாங்கி வச்சுக்கிட்டு விடிஞ்சதுல இருந்து வீட்டை அலங்காரம் செஞ்சுக்கிட்டே இருக்கா? அதுக்காக இப்படியாமா? பெரியவங்க சின்னவங்க இல்ல பயம் பக்தி. அண்ணே நீ உன் வீரத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டு. என் கிட்ட உன் பாச்சா ஒண்ணும் பழிக்காது. இது என் வீடு, என் இஷ்டம். எப்படி வேணாலும் இருப்ப, என்ன வேணாலும் பண்ணுவ. ஆமா நாம இந்த ஊர்ல கொஞ்ச நாளாவது இருப்போமா இல்ல டிரான்ஸ்பர் கேம்ஸ் பண்ண? கப்சிப் குமார், நான் இன்னைக்கு சொல்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. நீ உன் கடமையத்தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க. அதுக்காக பெரிய மனுஷங்களை அனாவசியமா விரோதம் பண்ணிக்க வேண்டாப்பா. உங்க அப்பா போலீஸ் வேலையில இருந்த காலத்துல உன் நாட்டம் நியாயம் நீதி தர்மம்னு போராடி சிலரோட விரோதத்துக்கு பலி ஆயிட்டாரு. நான் அவரை இழந்த மாதிரி உன்னையும் பறி கொடுக்க தயாரா இல்லப்பா. அதனாலதான் சொல்றேன். அம்மா உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணு ஆகாது, தைரியமா இருங்க. உனக்கு ஒரு குறையும் வராதுப்பா. அடடே அண்ணே, உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன? உனக்கு ஆஷா போன் பண்ணாங்க. ஆஷா? குமார், நீங்க எங்க ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டாடி டாடி, இன்ஸ்பெக்டர் குமார வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருந்தேன் இல்லையா, பாத்தீங்களா? கூட்டிட்டு வந்துட்டேன். வணக்கம் சார். லாட்டி மிட்டி மிஸ்டர் குமார். நைஸ் மீட்டிங் யூ சார். மிஸ்டர் குமார், உங்களை பத்தி ஆஷா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. நான் கூட பேப்பர்ல உங்க அட்வென்ச்சர்ஸ் பத்தி நிறைய படிச்சிருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். மிஸ்டர் குமார், உங்களை நேரடியா பார்த்து பேசணுங்கிறதுக்காக ரொம்ப நாளா இங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு சார்? ஆஷா உங்களை பத்தி ஒவ்வொரு தடவையும் சொல்றப்போ எனக்கு உங்களை உடனே பார்த்து பேசணும் போல தோணும். எதுக்குன்னா ஒவ்வொரு தாய் தந்தையரும் தங்களோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் ஆஷாவுக்கு தந்த மட்டும் இல்லை, தாயாவும் இருந்த அவனை நான் வளர்த்துருக்கேன். திருமண விஷயத்துல ஆஷாவோட செலெக்ஷன் தப்பா போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததும் அவன் செலெக்ஷன் தப்பு இல்லை, சரின்னு புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் குமார், என் ஆசைக்கு கார்டியனா இருந்து என் பொண்ணை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைச்சது என் அதிர்ஷ்டம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, பண ஆசைக்கு பலியாகாத ஒரு மனிதாபிமானி எனக்கு மாப்பிள்ளைய வரப்போறது நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ சார். ரத்னா மிஸ்டர் குமார், உங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த பேசி ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து உங்க மேரேஜ் முடிச்சிருவோம், என்ன சொல்றீங்க? இல்ல சார், என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் நான் மேரேஜ் பண்ணிக் கூடாதுன்னு இருக்கேன். வெரி குட். நான் உங்களை ஒரு கண்டிப்பான போலீஸ் ஆபீசர் மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் புரிஞ்சது நீங்க பண்பும் பாசமும் உள்ள ஒரு நிஜமான அண்ணேங்கிற விஷயம். ஓகே மிஸ்டர் குமார், ஆஸ் யூ லைக். சரி சார், நான் வரேன். மிஸ்டர் குமார், இன்னையில இருந்து இது உங்க வீடு நினைச்சுக்கங்க. நீங்க இங்க எப்ப வேணாலும் வந்துட்டு போகலாம். தேங்க்யூ சார். See you Asha. Bye. புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் சாருக்கு வணக்கம். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? எனக்கு யாராலையும் எதுவும் ஆக வேண்டியதில்லை இன்ஸ்பெக்டர். இந்த ஊருக்கு எந்த புது இன்ஸ்பெக்டர் வந்தாலும் அவரை உடனே வந்து பார்த்து வாழ்த்துக்கள் கூறிட்டு போறது இந்த முத்துராஜாவோட வழக்கம். இன்ஸ்பெக்டர், போக்கிரி பசங்கள்ல இருந்து பொலிட்டீஷியன் வரைக்கும் இந்த முத்துராஜாவுக்கு கொடுக்கிற மரியாதையே வேற. என்னை தேடி வந்து தொடர்பு வச்சுக்கிட்டவங்க ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட இருந்து எல்லா வசதிகளையும் பெற்று சந்தோஷமா நல்லா இருக்காங்க.
நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்க கூடாது. நீங்க உங்களுக்கு இதுதான் வேணும்னு வெறும் கண் ஜாலையில சொன்னா சரி, கண்ண மூடி கண்ண துறக்கிறதுக்குள்ள கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி பண்ணிடுவான் இந்த முத்துராஜா. முத்துராஜா, தேவையில்லாத விஷயத்த பேசி என் டைம் இப்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. அத சொல்றதுக்கு தான் இன்ஸ்பெக்டர் நான் இங்க வந்திருக்கேன். மனுஷனோட வாழ்க்கையில டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றதுல என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு சின்ன வயசு, அனுபவிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவன் வந்து என்ன அனுப்ப தேவையில்லை இன்ஸ்பெக்டர். நானா தான் வந்தேன், நானாவே போறேன். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் இருக்கிற இடத்துக்கு நீங்களாவே வர வேண்டியது இருக்கோ. வரத்தான் போறீங்க.